ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளைக்கொண்ட கடலை வந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நைட்டு ஊற வச்சுக்கிட்டோம்னா காலையில் இல்லை மதியம் சமைக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் சுண்டல் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் காலையிலே ஊற வச்சுக்கலாம். காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங் நம்ம சுண்டல் செய்யறதுக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். இன்னும் சீக்கிரமாக ஊறணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். நல்லா தண்ணியை காய வச்சுட்டு அதில் நீங்கள் கொண்ட கடலை போட்டு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். கொண்ட கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சுண்டலெல்லாம் நம்ம செய்கிறோம்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துடணும். அப்போ தான் கரெக்டாக எல்லாத்துலேயும் உப்பு பரவி இருக்கும். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம், ஏன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கும் அப்புறம் சுண்டல் சாப்பிடும்பொழுது. சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு கரெக்டாக பொன்னிறமாக ஒருப்பட்டு வரும். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதை சேர்த்துக்கிறேன். பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும், காரம் வந்து கம்மியாகவே இருக்கட்டும். நான் வந்து 200 கிராம் கொண்ட கடலைக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற சுண்டலாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுண்டல் சேர்த்து 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து வதக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது தான் சுண்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். சுண்டலோடு சேர்த்து ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்ல. இப்போ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கொண்ட கடலை இருந்ததுன்னா சுண்டல் செஞ்சு பாருங்கள். கருப்பு கொண்ட கடலையிலும் நம்ம சுண்டல் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கருப்பு கொண்ட கடலை பிடிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சுண்டலே செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலை வச்சு நீங்கள் சுண்டல் செஞ்சு கொடுங்க. நல்லா தேங்காயெலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் சுண்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.